நாம் பகவானை சாஸ்திரத்திலே விவகாரத்திலையும் சொல்கிறது ஒரு வார்த்தை உண்டு, பகவான் கருணை கடல் அப்படின்னு சொல்லி. என்ன கருணை கடல்? கருணைக்கு கடல் போல் இருக்கிறவன் பகவான். கடல்ல ஜலம் என்கிறது எப்படி அளவில்லாததுக்கு இருக்குமோ அதேபோல் பகவானுடைய கருணைக்கு அளவில்லை. அப்பேற்பட்ட கருணை பகவானுக்கு தான் இருக்கும். நாம் யாரே ஆனாலும் பக்தியோட பகவானுடைய நாமத்தை சொன்னால், பகவானை நினைத்தால் நமக்கு பகவான் அருள் செய்வான். பகவானுக்கு யார் மேலே பாரபட்சம் கிடையாது. இவன் ரொம்ப வயசானவன், அவனுக்கு தான் அருள் செய்யணும். இவன் ரொம்ப படித்தவன், அவனுக்கு தான் அருள் செய்யணும். இவன் பெரிய பணக்காரன், இவனுக்கு தான் அருள் செய்யணும் என்கிறது பகவானுக்கு கிடையாது. பகவான் திருஷ்டையிலே பணக்காரனும் ஏழையும் ரெண்டும் ஒன்று தான், படித்தவன் படிக்காதவனும் ஒன்று தான், வயசானவன் சின்ன பையன் ரெண்டும் ஒன்று தான். பகவான் என்ன பார்ப்பான்? பக்தியை பார்ப்பான். இவனுடைய மனசிலே பக்தி எப்படி இருக்கிறது அதை தான் பகவான் பார்ப்பானே விடிய வேற எதையும் பார்க்க மாட்டான். நாம் பக்தியோடு பகவானை ஆராதிக்கணும். பக்தி தான் ரொம்ப முக்கியம். பகவான் பகவத்கீதையில் சொன்னான், பத்திரம் புஷ்பம் ஃபலந்தோயம் யோமே பக்தியா பிரயட்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மன. யார் எனக்கு பக்தியோடு எதை சமர்ப்பித்தாலும் அதை நான் ஸ்வீகரிப்பேன். பக்தி இல்லாமல் எவ்வளவு தான் நீ சமர்ப்பித்தாலும் அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதனால் பகவான் வந்து பக்தியை தான் பார்ப்பான். நாம் அந்த பக்தியோடு ஆராதிக்கணும். ஆதிசங்கரர் ஒரு இடத்துல சொன்னார், பகவான் பரமசிவனை பிரார்த்தனை செய்கிற போது, பகவானே உனக்கு நான் என்ன கொடுக்க முடியும், எங்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கிற உனக்கு நான் என்ன கொடுக்க முடியும், ஒன்றும் கொடுக்க முடியாது. மேரு பர்வதம் உன் கையில் இருக்குது, கல்பவிருஷம் உங்ககிட்ட இருக்குது, காமதேனும் இருக்குது, சிந்தாமணி இருக்குது, சந்திரன் இருக்கான், சமஸ்தம் உங்ககிட்ட இருக்கு, குபேரன் நீ சொன்னத்தை கேட்கக்கூடியவன் குபேரன், அப்படி சமஸ்தமும் உங்ககிட்ட இருக்கிற போது இன்னும் நான் என்ன கொடுக்க முடியும், ஒரே ஒரு பொருள் கொடுக்குறேன், என்னுடைய மனசையும் பாதாரவிந்தத்தில் வச்சுடுறேன், அதோடு நான் தன்யனாகிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். மனசை பகவான் பாதாரவிந்தத்தில் வைக்கிறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மனசை எடுக்க முடியுமா, கையில் இருந்து எடுத்து அங்கே வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கே, மனசை பகவானுடைய பாதாரவிந்தத்தில் வைக்கிறது என்கிற வார்த்தைக்கு அர்த்தம், மனசில் எப்பவும் பகவானுடைய பாதாரவிந்தத்தை நினைக்கிறது, அதுதான் அதுக்கு அர்த்தம். சதாசர்வ காலம் உன்னை தான் நான் ஸ்மரிப்பேன், உன்னை தவிர வேறு எதையும் நான் ஸ்மரிக்க மாட்டேன். ஏனென்றால் பகவானை ஸ்மரித்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதை விட்டுட்டு இந்த மீதி லௌகிக விஷயங்களை எவ்வளவுதான் அதை பற்றி நினைத்தாலும் பேசினாலும் பிரயோஜனம் என்ன உண்டு? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் பகவானுடைய பாதாரவிந்தத்தில் நம்ம மனசை சமர்ப்பணம் பண்ணுவது என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சதா பகவானுடைய பாதாரவிந்தத்தை மனசில் நினைக்கிறது என்ன அர்த்தம். அந்த பகவானுடைய நினைவு நமக்கு சர்வதா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பவித்திரமாகும். ஏன்னா வேண்டாத பேச்சுகளை பேசுகிறதோ, வேண்டாத வார்த்தைகளை கேட்கறதோ, வேண்டாத திருஷ்யங்களை பார்க்கறதோ, வேண்டாத காரியங்களை செய்யறதோ, இது நமக்கு யாருக்கும் கூடாது. அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் ஆகாது. அதை விட்டுட்டு பகவானுடைய
மூர்த்தியை கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறதோ, பகவத் கதா காலக்ஷேபம் எங்கே நடக்கிறதோ அங்கே போய் பகவத் கதையை கேட்குறதோ, பகவானுக்கு பூஜை செய்கிறதோ, பகவானை மனசில் நினைக்கிறதோ, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை சார்த்தகமாக்கி கொள்வதற்கு ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நாம் போனால், இந்த மார்க்கத்தை நாம் அனுசரித்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லதாகும். ஏனென்றால் மனிதனுக்கு ஒரு ஆசை உண்டு, எனக்கு என்றைக்கும் நல்லதாகணும், எனக்கு என்றைக்கும் கெடுதலாகக்கூடாது, நான் எப்பவும் சுகமாக இருக்கணும். இந்த ஆசை மனிதனுக்கு இயற்கையாகவே உண்டு. இந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் இது ஒரே வழி, பகவானை ஆசிரியம் செய். பகவானுக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை. நாம் பக்தர்களுடைய சரித்திரங்களை கேட்குற போது, அந்த பக்தர்களுக்கெல்லாம் பகவான் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணினானுங்கிறதை பார்த்தால், அந்த பகவான் கருணை கடல்ங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமாக நமக்கு தெரியும். அதே போல நம்மளும் கூட அந்த பகவான் விஷயத்தில் அத்தியந்தமான ஸ்ரத்தை, அத்தியந்தமான பக்தியை வைத்து கொள்ள வேண்டும்.